خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نكرية سقط الكلام وليد الكلام عن الكلام அழகான சந்தர்ப்பத்தில் ஈமான் ஏற்படுத்திய அதிசயங்கள் என்ற இந்த தலைப்பில் சுருக்கமாக சில முக்கிய தகவல்களை உங்களோடு பரிமாறலாம் என்று நினைக்கின்றேன். இந்த தகவல்கள் எல்லாம் எங்களுடைய உணர்வுகளுக்கு உடமுட்டக்கூடியதாக எங்களுடைய செயல்களில் இதனுடைய படிப்பினைகள் பாடங்களாக வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளிலும் அங்கங்களிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த நோக்கத்தை ஆரம்பமாக மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஈமான் என்ற அந்த விசாலமான விடயத்தை நிறைய வகுப்புகளில் படித்து வந்திருப்பீர்கள். உலகத்திலே படைக்கப்பட்ட மனிதர்களில் இந்த இறை விசுவாசம் ஈமான் என்ற அம்சம் கொடுக்கப்பட்டவர்கள்தான் மிகவும் பாக்கியசாலிகள். ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே ஈமான பலமாக உள்ளத்திலே வைத்து நம்பிக்கையை சார்ந்த விஷயமாக இருப்பதனால் அதை பலமாக நம்பி வாழ்க்கையில் ஏதாவது தப்பு தவறுகள் செஞ்சாலும் அந்த தவறுக்காக வேண்டி அவன் தொகைச்சியா மௌத்தா போனாங்கண்டா கொஞ்ச காலம் நரகத்தில் கிடக்க வேண்டி வரும். பின்னால் சொர்க்கத்துக்கு அவனை அனுப்புகின்ற மிகப்பெரிய ஒரு இடத்தை இந்த ஈமான் தான் நிச்சயிக்கும். சுசல்லா செல்லம் அவர்கள் கடைசியில சொல்றாங்க நரவாயிலும் அவன் நரகத்துக்கு அனுப்பி விடுவான், சொர்க்க வாழையும் அவன் சொர்க்கத்துக்கு போக சொல்லிடுவான்.
கடைசியாக நரகத்துடைய காவலாளிகளை பார்த்து சொல்லுவான், ஈமானில அணு பிரமாணம் அளவுக்கு அணு அளவுக்கு யார உள்ளத்துல இந்த நரகவாதிகள்ல ஈமான் இருக்கிறது இங்க பாருங்க, அப்படி இருந்தா இந்த நரகத்தை விட்டு அவர்களை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு தான் சொல்லுவான். அப்ப நரகத்துல நீண்ட காலங்கள் கடந்து உடம்பெல்லாம் வெந்து நரக நெருப்பு சுட்டு தணலாகி அடுப்பு கறி மாறி கிடப்பான் மனுஷன். அந்த மனிதர்கள்ல தான் இந்த ஈமான் அணு அளவு அல்லாஹ்வுல் இருக்கிறான் என்கிறதை உறுதியாக நம்பியவர்கள் ஈமான அடிப்படைகளை சரியாக நம்பினாங்க. ஆனா வாழ்க்கையில நடைமுறைகளை கொண்டதில்ல, பாவங்கள் நிறைய செஞ்சாங்க. ஆனா ஈமான் பேசிக் நல்லா பவுண்டேஷன் சரியா போடப்பட்டிருக்கு. அதனால அல்லாஹ் நிச்சயான அப்படி எடுத்து நிச்சயான அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான் அப்படிங்கிற செய்தி இந்த ஹதீஸ் சுருக்கமா சொல்ற சஹீஹுல் புகாரில வந்திருக்கு. ஈமானுடைய பிரயோசனம் இதுதான். இப்படிப்பட்ட இந்த ஈமான் ஒரு ஜாங்கிய கால மக்கள்ல இந்த ஈமான் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்திச்சு. அதிசயிக்கத்தக்க அல்லது நாம் கற்பனையில் காண முடியாத அளவுக்கு சில மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. சகாபாக்களுக்கு கூட நாம நினைச்சிக்கப்படா பெரிய உயர்ந்த ஆக்கள் நெடிய சுப்பா போட்டிருப்பாங்க, நீண்ட தாடி வச்சிருப்பாங்க. அப்படிதான் சகாபா அந்த வார்த்தை அப்படி அந்த கேள்வி அப்படிதான் அவட உள்ளத்துல ஒரு கற்பனை பேர். நம்மள வயசுல இருந்தவர்கள் சகாபாக்கள் தான். இஸ்லாமத்துக்கு மிகப்பெரிய மெதியாக இருந்தவன் அபூஜை. அபூஜையில வாழ்ந்த அந்த இரண்டு முஹாபித் முஹாரி என்கின்ற இரண்டு சிறுவர்கள்ல வாழலாம் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கும் முஸ்லீம்களுக்கும் பாரிய அளவு அவன் கடும் மோசமான நடவடிக்கை செஞ்சான். இஸ்லாமிய வரலாற்றில மூன்று முக்கியமான கசப்பான சம்பவங்கள் ரசூலோட வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அபூஜஹில் ரசூலுல்லாஹ் சுஜூதில் இருக்கின்ற போது ரசூலுல்லாஹ்வுக்கு மேலே அந்த கழுத்துல காலை வேறு மிதிச்சு நாகுக்குலையை வெட்டல கொண்டு வந்து மௌத்தாக்குற யாருன்னு திட்டம் போறான். அப்போ ஒரு நாள் முன்னுக்கு வாரன் ரசூலுல்லாஹ் சுஜூதில் இருக்காங்க. அப்போ அவர் போறாரு, போய் அப்படி ரசூலுல்லாஹ் கிட்ட போகுது, திடீர்னு ஒரு பேச ஆகி ஓடி பாரு. அப்ப நின்றா என்ன நீ ஓடி பாரு, என்ன நடந்துட்டு போ ஏறி சுஜூதிய போல மகமது சொல்றாங்க. இல்லை என்னால முடியல, ஏன் என்று கேட்ட போது சொல்றார், நான் முகம்மதை நெருங்கிய போது திடீரென்று ஒரு நெருப்பு குண்டம் உண்டு, அவளுக்கு திடீரென்று எழும்பியது. என் நெருப்புள்ள விழுந்துட்டா பயம் ஓடி ஆறாரு. ரசூலுல்லாஹ் தொழுது முடிஞ்சது போது சொல்றாங்க, இதில் மாத்திரம் என்னை நெருங்கி என்னை வேறு நெருக்க முற்பட்டிருந்தார். அந்த நெருப்பு வகையில வந்தது அல்லாவுடைய வானர்கள். அப்படியே ஒரு சூரத்தில் ஒரு உருவத்தில் அல்லா அவர்களை நினைச்சான் ஆக்குறான். ரசூலா சொல்றாங்க, இந்த கிட்ட வந்த காலத்தில் என்னுடைய உடம்புல பட்டிருந்தா என்னுடைய உடம்பில் ஒவ்வொரு பாட்சிகளை அங்கம் அங்கமாக அந்த வானர்கள் அப்படி அழுத்தி எடுத்திருப்பாங்க, துண்டு துண்டாக எடுத்திருப்பாங்க அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் போட்டிருந்த அந்த சாமையோட ரசூலுல்லாஹ் சேர்த்து இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ் கழுத்தை நெரிப்பதற்காக. அப்பதான் அபூபக்கர் வந்து ஓடி வராங்க. அத்தூன ரஜுலன் நீங்க கூட ரப்பி அல்லாஹ் எங்க ரப்பு அல்லாஹ் சொல்ற மனுஷனே அப்பா நீங்க கொல்ல போறீங்க அப்படின்றத நினைச்சாங்க. அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுக்கிறாங்க. அழுகிய ஒருத்தருடைய குடல்களை ரசூலுல்லாஹ் மேலே கொண்டு போட்டு ரசூலுல்லாஹ் சுஜூத் செய்யக்கூடாது. அந்த சுஜூத் எழுப்ப முடியாம ரசூலுல்லாஹ் கஷ்டப்படக்குள்ள ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. மிகையான கடுமையான கோரமான நிகழ்ச்சிகளுக்கு அதை முன் நின்று நடத்தியவர் இந்த அபூஜை. அல்லாஹ் அவருடைய உயிரை அவருடைய மரணத்தை ஆண்ட கையில கொடுத்திருந்தாங்க, சின்ன ரெண்டு புள்ளட கையில. அப்ப அந்த உபதி பதவித்ததுல வராங்க, திருடர் வந்து பெரிய சாபாக்கள் இருக்காங்க. இந்த அபூஜையை கொஞ்சம் காட்டுங்க, ஏன்னாப்பா என்ன விஷயம் இல்ல ரசூலுல்லாஹ் கேசுற மாதிரியா கேள்விப்பட்டா இந்த வாழல பட்டா கூட மாட்டேன். அப்போ என்ன என்ன வாரதுதான் அபூஜை வந்தவங்கன்னா பாஞ்சு ரெண்டு பேரும்
ஆளை முடிச்சு போட்டாங்க. ஆள் முந்தி விட்டு அந்த பிரச்சனை ரசூலா நீங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சீங்க அவரை கொண்டீங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கும் நிறைய கொடுமைகள், அநியாயங்கள், அட்டூழியம், அக்கிரமம் செஞ்ச ஆளுடைய மரணத்தால் மிக கேவலமா இருக்கிறாங்க. அப்ப ஏன் இல்லைன்னா அந்த அளவுக்கு சஹாபாக்கள் உள்ளத்துல ஈமான் இருந்துச்சு. இப்படியான ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஒரு சிறந்த முன்மாதிரிக்கு ஒரு சமூகத்தை உருவாக்கினாங்க. இதுக்கு முன்னால ஜாகிரிய காலம் ஒரு காலம் இருந்துச்சு, நீங்க படிச்சிருக்கீங்க ஐயாமல் ஜாகிரியான்னு சொல்லுவோம். ஜாகிரியன் அர்த்தம் மழை, ஜாகிரியா அறியாமை, மழை சார்ந்த விஷயம். ஆனால் மக்கள் செய்யற விஷயம் எல்லாம் அறிவு பூர்வமான விஷயமாக இருக்கார். உதாரணத்துக்கு ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. உதாரணமாக சொன்னாங்கன்னா ஒரு கடவுளுக்கு ஒரு மாட்டை நேர்ந்துருவாங்க. நேர்ந்து அந்த கடை அந்த மாடு குட்டி போட்டுட்டா அந்த ஜாகிரிய காலத்துல இருந்த ஒரு நடைமுறை என்ன அப்படின்னா, ஒரு மாடு அத கடவுளுக்கு நேர்ந்துருவாங்க. மாடு நிச்சயமாண்டா ஒரு குட்டி ஒன்றா போடும். குட்டி போட்டா என்ன செய்யும், அந்த கந்த வந்தது என்ன செய்யும், இந்த பாலை அருந்த விட மாட்டாங்க. இதன் காரணம் என்ன கேட்டா, அது கடவுளுக்கு நேர்ச்சி செய்யப்பட்டது, அதுல இருந்து யாரும் எந்த பயனும் அடைய கூடாது. அப்படியே அந்த மாட்டு கம்ப அந்த தாயை விட்டு அப்புறப்படுத்துவாங்க. அப்ப அது என்ன செய்யணும்டா, மீனுக்கு ஊறி ஊறி அப்படியே மாட்டி வெடிக்கப்பா அந்த வேதனையால் செஞ்சு போகுங்கறதை விட்டுருவாங்க. அப்ப இது புத்திக்கு பொருந்துற விஷயமா, புத்திக்கு இதெல்லாம் ஜாகிரியாக்கார மக்கள் நம்ம மக்களை சொல்றோம். அதுகொண்டு பாருங்க, ஒருவர் அந்த காலத்துல ஹஜ்ஜி போவார். ஹஜ் செய்யற முகல் இருந்துச்சு, நாம செய்யற முகல்ல வித்தியாசங்கள். அப்ப அந்த காபத்துவாவை தவாம் செஞ்சுட்டு வருவாங்க. ஆண்களும் பெண்களும் உடம்புல ஒட்டு துணி இல்லாமத்தான் என்ன செய்யற தவாப் செய்யற முகல். அது காரணம் அல்லாவுக்கு முன்னால, கடவுளுக்கு முன்னால, கடவுள் நம்மளை நம்ம புறக்க விட யாரும் ட்ரெஸ் போட்டு புறக்கல, உடுப்பு யாரும் என்ன செய்யல, ரோஜன் சேட்டும் போட்டு தாயுடைய கருவறையிலிருந்து புறக்கல. அதனால நாம என்ன கோலத்துல பிறந்தோம் அந்த கோலத்துல என்ன செய்யணும், அந்த கடவுள்ளாக பலம் பெறணும் அப்படின்ற ஒரு கோள்கள். அப்ப என்ன செய்வாங்கன்னா, வீட்டு வாசல வந்து அந்த கடவுள்ளாக போய் என்ன செய்யற அப்படி தவாப் செய்யக்கொள்ள கூட நாமெல்லாம் திக்கல் செய்வோம், துவா செய்வோம். அவன் என்ன செய்யற, கை அடிக்கிறான், அது விசில் அடிக்கிறான். இதுதான் நம்மளோட வணக்கம் குர்ஆன் சொல்லு, விசில் அடிக்கிற காபத்துல அவசியம் விசிலிச்சாதான் இருக்கு முகம் தோணும். கை அடிக்க என்ன செய்யற கீழ்வாருண்டு, அதுதான் அவருடைய வணக்கமாக கருதினாங்க. இந்த தவாபம் முடிச்சிட்டு விதக்குள்ள வீட்டு வாசலாக விட மாட்டான். வீட்டுக்கு பின்னுக்கு போய் பின் கூறியாத மேலாக வேறு ஓட்ட ஓட நிலமையில் இருக்கின்ற இதை செய்ய பிரிச்சு போட்டு உள்ள என்ன செய்யற கள்ள நிலம் கூட வேண்டும். ஏன் இப்படி செய்கிற என்று கேட்டா, காரணம் என்னண்டா, நான் போகக்குள்ள என்னுடைய வீட்டு முத்தத்தை விளையாட போகக்குள்ள பாவியா போனேன். இப்ப நான் தவாபு செஞ்சு என்ன அந்த கிரிகை முடிச்சிட்டு வந்து இப்ப பரிசுத்த மனுஷனா பாரு. இப்ப நான் வந்த பாலை என்ன பாலை, நான் வெறக்கொள்ள தீய தீய மனுஷனாக வந்தேன். எனவே நான் இப்ப வீட்டுக்குள்ள போகக்குள்ள புதிய பாடியால போகணும். நான் நடந்து வந்த பாவமான பாதை எதுவுமே படாது, போகக்கூடாது. அதனால வீட்டை குறைவு நினைக்கிறேன், உள்ளுக்கும் விளங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது ஒரு அறிவுபூர்வமான செயலாது மடத்தனம். இதனாலதான் என்ன செய்ய அந்த சமூகத்தை ஜாகிரியா கால மக்களுக்கு சொன்னாங்க, தன் சொந்த கும்பலக்குள்ளே என்ன செய்யற அப்படி வச்சு மடுவை தோன்ற மடுவை தோண்டி போட்டு பாருங்க. அந்த குழந்தைய அப்படின்னு சந்திச்சு கும்பல புள்ள எழுதிக்கிற மடுவு சந்திக்கிறோம், நல்ல குத்தி தெரிஞ்ச பருவம். அப்ப என்ன செய்யறா, அந்த மண்ணை அழி அப்படியே குழந்தை முகத்துல அப்படி எழுதிவான் போற மண்ணை புள்ள புள்ள என்ன செய்யும், பாப்பா நம்மளோட மண்ணை அதை சொல்ல புள்ளை மட்டும் தெரியும். பாப்பா என்ன செய்யறா, நம்மளோட மண்ணை எழுதி நம்மளோட விளையாடுறாருன்னு சொல்லி. ஆனா மடுவிட்ட குளக்குள்ள என்ன செய்யும், பாகம் ஹெல்ப் பண்ணும். திருப்பி திருப்பி என்ன செய்யுது, மண் போட 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 புள்ள
உடம்பு என்ன செய்யும், பாப்பான்னு கத்தும், அந்த மனசு என்ன செய்ய மாட்டான், இந்த இறக்கம் அந்த மனசுல வரா. இப்படி துதிக்க துதிக்க பிள்ளைகள துதிக்க துதிக்க மண்ணை அழுகி போட்டு மூடி கொண்டு போயிடுவான். ரெண்டாவது புள்ள சமூகத்துல இருந்தா இவருடைய கௌரவம் என்ன செய்யுது, குறையுது என்ற ஒரு நிலை அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப இப்படியான ஒரு அசிங்கமான மூளைக்கு பொருத்தாத புத்தியற்ற வேலையை செய்யறதால அந்த சமூகம் ஜாதியக்கார சமூகம் என்று சொல்லப்பட்டான். விபச்சாரம், களவு, மதுவுக்கு அடிமையான இப்படியான நடைமுறையெல்லாம் பல்கி பெருகி போயிருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்துலதான் இஸ்லாம் என்கின்ற ஈமான் என்கின்ற ஒரு ஜோதி இருண்டு கிடந்த ஒழுக்க ரீதியாக அனைத்து அம்சங்களிலும் இருண்டு கிடந்த அந்த அரபிய தீபகற்பத்தை இந்த இஸ்லாம் ஈமான் என்கிற ஜோதியாக பிரகாசிச்சு. அப்ப ஒட்டுமொத்தம் அந்த சமுதாயத்திலே என்ன செய்ய ஊறி உறைந்து போயிருந்த அத்தனை ஒழுக்க ஈனங்களையும் அப்படி களை எடுத்துச்சு. களை எடுப்பதற்கா அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த ஈமான்ங்கிறத வச்சுட்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், களை எடுத்து வச்சான். அதுக்கு பின்னாலதான் ஒரு தலை சிறந்த சமூகமாக அவர்கள் மாறினாங்க. இன்னைக்கு சாபாக்கள பேர்களை நாம் என்ன சொல்லுவோம், ரலி அல்லாஹு அன்ஹு வரதுவான்னு சொல்லுவோம். அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு வரதுவான், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள். ஒவ்வொரு சஹாபியுடைய பேரை எங்கெல்லாம் கேட்டமோ அப்பெல்லாம் இந்த வார்த்தை ஒவ்வொரு முஸ்லிமுடைய நாவல வரணும் என்ற அளவுக்கு இஸ்லாம் ஆக்கிரிக்கண்டா, இப்படி ஒரு முக்கியமான சிந்தனையில ஊறி கிடந்த அந்த மக்களை ஈமான் என்ற அந்த வெளிச்சம் அப்படி எரி செஞ்சிச்சு. அவர்களை ஒட்டுமொத்தமாக அப்படி மாற்றி அமைச்சு. உதாரணமாக ஒரு ஈமானிய வரலாற்றை பாருங்க, உள்ளத்துடைய கதவை திறந்து அவர்ல பல சிந்தனைகள் இஸ்லாத்தினுடைய விஷயங்கள் அவரை சிந்திக்க ஆரம்பிக்கும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். உடனே தாய்க்கு தெரியுது மகன் இஸ்லாம் புதிய ஒரு முகமது ஆளு புதிய கொள்கையை கொண்டு வந்துட்டார். அதனால இந்த கொள்கையை நம்மள மகனும் ஏற்றுக்கொண்டு விட்டான் அப்படிங்கிற மெசேஜ் அந்த தாய்க்கு கிடைக்குது. தாய்க்கு மகனுக்கு இடையில என்ன கொள்கையா உறவாயின்ற மாபெரும் போராட்டம் முன்படிக்கு. நம்ம தாய் சொல்ற மகனே, இந்த கொள்கை நமக்கு சரிவரார், நாம வாழையாடி வாழையாக பாட்டன் கூட்டன் என்ன கொள்கையை பின்பற்றினமோ அந்த குஃபர் செருத்து கொள்கிறான். ஒழுங்கான கொள்கை முகம்மது கொண்டு வந்த கொள்கை சரிவராக விட்டுறணும் அப்படி என்ற செய்கிறார். தன் மகனுக்கு மூல செலவை செய்கிறான். ஆனால் உள்ளத்திலே அந்த ஈமான் ஏற்படுத்திய மாற்றத்தைத்தானே அவர் விட்டு கொடுக்கிறார். சின்ன ஆள் உடனே கடைசியாக தாத்தா என்ன செய்கிறார், இவரை இன்னும் கொஞ்சம் நினைச்சா ஓவரா போய் வேற ஒரு அன்பு சோதனைக்கு ஆளாக்கலாம். மகனே, இந்த இஸ்லாமிய ஈமானிய கொள்கையை நீ உடல் என்றிருந்தா நான் சாக வேண்டி வேறும், இன்றையிலிருந்து நான் சாப்பிட மாட்டேன், எதுவும் குடிக்க மாட்டேன், இப்படியே உண்ணாவிரதம் இருந்து நான் சாக வேண்டிய இறங்க வேறும். நான் செத்து போயிட்டா மக்கள் வந்து பாத்தி என்ன புகழ்ந்தா செய்வாங்க, உங்களுக்கு மாலையா போடுவாங்க. அந்த கொள்கையில தன் தாயே தெரிஞ்சவன் கொன்ற ஒரு மோசமான மனுஷன் மக்கள் வந்து கேவலமாக செல்லுகின்ற ஒரு நிலை உருவாகும். ஒரு பட்டங்கள் தாயை கொண்ட நகையன் என்ற ஒரு மோசமான ஒரு பட்டம் உனக்கு வரும், இதனை விரும்புறையா அப்படி என்று அந்த தாய் சொல்றான். அப்பயும் அவர் மனசு என்ன, லாத்த விட்டு ஈமான விட்டு நான் அது போதனை மாட்டேன், விலக மாட்டேன் அப்படி என்று உறுதியாக இருக்கேன். நாட்கள் நகர் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு போனா சாப்பிடாம உண்ணாம நடக்கும். அப்ப தாய் அறிஞ்சு செய்யறா பலவீனம் அடைய ஆரம்பிக்க. கடைசியாக மகன் பாடுறாச்சு, அது நன்றி வாசு சொல்றா, தாயே உன்ன உயிரை நீ காத்து கொள்ள வேண்டி, ஒரு கிளாஸ் தண்ணியாவது நீ குடிச்சு உங்க உயிரை காக்கலாம் அல்லவா என்ற போது அவள் சொல்றா, தாய் மகனே இந்த நிலையில நான் மௌத்தானாலும் என்னோட கொள்கையை விடுந்த வரைக்கும் அது குடியிருக்க போனேன். நீ கடைசியாக கடும் போராட்டம், கடைசியாக சடுங்க முடிவுக்கு வாராள். ஆனா தாய் என்ன குத்திரா கிடக்க கடும் போராட்டம் சாவு நடக்க போதில்ல, கடும் நிலையில இருக்கிறார். இந்த நேரத்துல தன் தாயை பார்த்து சொல்றார்,
என்னுடைய அருமை தாய், 10 மாசம் கஷ்டப்பட்டு சுமந்து பெற்ற அந்த தாயை பார்த்து சொல்றாரு, உனக்கு இப்ப ஒரு உயிர் இருக்கு. என்ற கண்ணுக்கு முன்னால் உனக்கு 100 உயிர்கள் வழங்கப்பட்டு அந்த 100 உயிர்களும் ஒன்றன்பின் ஒன்றாக என் கண் முன்னே உன் உடம்பை விட்டு பிரிந்து கொண்டிருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்ட ஈமானை, நான் ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை ஒருபோதும் நான் விட்டுவிட மாட்டேன் என்று அப்படி சிங்கம் போல கர்ச்சித்து பேசுறாங்க. மனுஷன் பார்க்க நாம செத்து போற அறிவு இந்த மார்க்கத்தை உள்ள மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு முகமது உள்ளத்துல மார்க்கத்தை விதைச்சிட்டார் ஈமான். அந்த அளவுக்கு அவர் அப்ப ஊட்டி புரட்டி மாத்துரு தோட்டலாம். அப்ப திடீரென்று அவர் நினைக்கிறா இந்த உண்ணாவிரதம் சரி வராது, நாம ஏன் சாவணும்? உடனே ஏன் செய்யறா? சாப்பிட உண்ண ஆரம்பித்து விடுறான். இந்த வரலாற்றை பாருங்க, ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் இடையில நிகழ்கின்ற தௌஹீதுக்கும் சிறுத்திற்கும் இஸ்லாத்திற்கும் பாத்திலுக்கும் இடையில நிகழ்ந்த மாபெரும் ஒரு போராட்டம். எது வெல்லுது? இஸ்லாம் தான் போயிடுச்சு. உறவு பாசம் எல்லாமே அதெல்லாம் பின்னிட்டு தான். இந்த பாசம் உறவுன்றதெல்லாம் உலகத்துல தான் மறுமையில போய் அப்பாவுடைய நீதிமன்றத்துக்கு நிக்க கொள்ள பக்கத்துல பல வருஷமா அந்த மனைவி நிற்பா, வெட்டியும் பார்க்க மாட்டான், என்னன்னு கேட்க மாட்டான். நாம என்ன செய்யணும் அதுதான். தன்னை தாயை விட்டு மகன் ஓடுவான், மகன் விட்டு கொடு தாய் பறந்து ஓடுவா, பாப்பா விட்டு கொடு மகள் ஓடுவாள், மகளை விட்டு பாப்பா, இப்படி உறவுகள் எல்லாம் அருந்தோடுகின்ற நாள் மஹ்ஷருடைய நிலை. அதனால சஹாபாக்கள் செட்டியா புரிஞ்சு வச்சிருந்தாங்க, நமக்கு ஈமான் இஸ்லாம் என்கின்ற அம்சம்தான் எப்பொழுதும் சிறந்த உலகத்தில் ஒரு கண்ணியமான வாழ்க்கை, மறுமையில கூட கண்ணியமான வாழ்க்கை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க இந்த ஈமான் கிட்ட இதனால ஒரு அல்லாஹ் எப்படியெல்லாம் ஒரு ஆளை கௌரவப்படுத்தினுங்கிறத அன்றைக்கு ஒரு ஹரிச பார்த்த போது மெய்சின் இருந்துச்சு. அல்லாஹ் உலகத்துல அல்லாவுக்காக வேண்டியே தன் உயிரை தானம் செய்த ஒரு சஹாபியே, அவருடைய உடல் அவர் மௌத்தாந்துக்கு பின்னால் கூட அல்லாஹ் அவரை கௌரவிக்கிறார். அதிசயத்தக்க வரலாறு சாபித்தன்கின்ற ஒரு நபீத்தோட அவரை ரசூல் அவர் 10 பேரோட செய்றாங்க, ஒரு உளவாளிகளாக அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவர்கள் குறிப்பிட்டு போறாங்க குறைசி காவல்களா. அப்ப எப்ப குறைசி காவல்களை பொறுத்த வரைக்கும் பதில் போராட்டத்திலே தோல்வி அடைஞ்சாக்கள் கொலை வெறியோட உதாக்குறாங்க. எங்க முஸ்லீம்களை கண்டால் முகமதுடைய ஆட்களை கண்டா கொல்லணும் அப்படிங்கிற நிறைய நினைச்சாங்க, சொல்லிச்சிருக்காங்க ஆட்களை கேட்காங்க. இந்த சந்தர்ப்பத்துலதான் ஆசை பகுதியெல்லாம் நினைச்சாங்க, குடிக்கிறாங்க 10 பேரை குடிச்சு ஒவ்வொரு அடைச்சாங்க, போட்டு வந்து வராங்க. கடைசியா புகை பிறகு இந்த ஆசைங்கிற ஒரு சாவிலாம் குடிச்சாங்க. இந்த ஆசிமா அப்படி இருந்தா அந்த பதில் யுத்தத்துல முக்கியமான ஒரு குறைசி காவிர கொண்டர் தலைவர், அதை நிறைய பேர் என்ன செய்யணும், கொல்லணும், இவர கொண்டு இவர மண்டையோட்ட எடுத்து கலட்டி அதுக்குள்ள சாராய ஊற்றி குதிக்கணுங்கிற வெறியோட இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல இவரை கொல்லப்பட்டுட்டார் என்கிற மெசேஜ் என்ன செய்யுது குறைசியோட கிடைச்சோம் குதூகலம். அப்ப கொண்டு இவர் கொல்லப்பட்டார் என்ற கன்ஃபார்ம் ஆக்கணும். என்னவே ஒரு குழு அனுப்புறாங்க, ஆசிமுட உடம்பு பார்ட்ஸ் எடுத்துட்டு வாங்க, கையோ காலையோ முகத்தையோ தலையோ, கையால சில விளங்க மாட்டாங்க, முகமும் தானே செய்யும், தலையை அத்துக்கு வரணும் அந்த நிலையா நினைச்சாங்க அனுப்புறாங்க. அப்ப அந்த குழு வருது, ஆசி உயர்வாங்கள ஒரு அவரை பொடி கிடக்குது பாருங்க. வந்த ஒரு சுபகான திடீரென்று ஒரு நிழல் மேகம் உண்டு அவர்களை மறைக்கு, மேகம் ஒண்ணும் கிடையாது, அதுதான் ஆண் தேனி பூச்சிகளா இருக்கும் ஆண் தேனிகள். அப்படியே வந்து ஆசிரம் வகையாக வந்து அதை சூழ்ந்து கொள்ளு வளர்ச்சி சுத்தியா செய்யுது. அவர் அப்படியோ என்ன செய்யுது, அப்படியே வளர்ச்சி சுத்தி அப்படியே கால் பண்ணிக்கு கிட்ட போகலாமான்னு பார்த்தாங்க, போக முடியாது. நான் ஆண் தேனி பூச்சினா கிடைச்சேன், உயிர் போக ஆபத்து விஷம். அப்ப ரயில்வெளி பா எல்லாம் முடியல, கடைசியா அந்த இடத்தை விடுவாங்க, நகர்ந்து விடுறார்கள். குபால வாரசி பாருங்க, உலகத்தில உவாவுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை செய்கிறார், விலையாக கொடுக்கிறார். சொர்க்கம் வேணுமா, அந்த உயிரை தான் அல்லாஹ் கேட்டாங்க, உயிரை கொடுத்தாங்க, சொர்க்கத்தை எடுத்துக்கொண்டாங்க. அப்படியான ஒரு மனுஷன் உடம்பாவுதா இன்னொரு கால் என்ன செய்யக்கூடாது, கண்ட துண்டமாக வெட்டி
அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றது அல்லாஹ் இவ்வளவு பாதுகாப்பா இந்த சஹாபியை கொடுக்கான்னு இஸ்லாமிய வரலாறு மாத்திரம்தான் இதை பதிவு செய்து வச்சிருக்கிறார். இஸ்லாமிய வரலாற்றுக்கு மாத்திரம்தான் இப்படியான அபூர்வமான சம்பவங்கள் சொந்தமாக இருக்கிறது. அப்ப உலகத்துல கூட வரையமான மகமையிலே சொர்க்கம் அதை எந்த ஒரு அணுவளவும் சந்தேகம் கிடையாது. சொர்க்கம்ன்ற நிச்சயம் உலகத்துல எல்லாம் எப்படி அவருடைய உடம்ப பாதுகாக்கான்னு பாருங்க. இன்றைக்கு சகல நபி வக்காருடைய வாழ்க்கை வரலாற்று நமக்கு என்ன பாடத்தை தெரியுது? இன்றைக்கு தாய் மக நம்ம இளைஞர்கள் ஒரு சில அடிக்காது இன்றைக்கு ஒன்றாடி ஜனநாயக விமர்சனத்துக்கு அப்படி ரெண்டு அப்ப கடும் என்ன செய்வா பிரயோஜனப்படுத்துவா உமா முன்னாடி என்ன செய்யற புத்திமதி சொல்லணும் மகன் தாய்க்கு புத்திமதி சொல்லணும். வக்காசுடைய தாய் மகன் உறவு எப்படி இருந்துச்சு? இஸ்லாம் என்ற கொழு வந்து வேற கொள்ள அது கொள்வதா தாய் மாசம் அங்க நம்மளோட திருமணங்கள் ஏனைய அம்சங்கள் எல்லாம் இஸ்லாம் முற்றுமுழுதாக நடைமுறையில கொண்டு வர்றதுக்கு நாம என்ன செய்யணும்? முன்மாதிரியா இருக்கும். அதத்தான் அந்த வரலாற்று பின்னர் நமக்கு பேசியது பாடமாக சொல்லுவோம். அம்மாவுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவருடைய குடும்பமே உலகத்தில கஷ்டப்படுவதற்கென்றே படைக்கப்பட்டார்கள் மாதிரி அன்னை சுமையா கடுமையாக வேதனை செய்யப்பட்டாங்க. யாசர் இவருடைய தந்தை கொடூரமாக கொல்லப்பட்டாங்க. அம்மாவை அதுவும் அவர் அம்மாவுடைய பாருங்க எந்த அளவுக்கு சித்திரவத முத்திச்சண்டா ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள அப்படியே போட்டு கழுத்து அப்படியே அமுக்கி வச்சிருப்பாங்க. எத்தனை நிமிஷம் தண்ணிக்குள்ள இருக்கா அமுக்கி அவருக்கு தன் உயிரோட போராடி கொண்டிருப்பாங்க. அப்படி உயிர் அண்ணன் பிரிய போதனோட வழி எடுத்துவான் மூச்சு வர்றப்ப அதுல என்ன சொல்லிச்சுட்டாங்க தெரியுமா? முஹம்மதுக்கு ஏசி முகம்மது உன்னாலதான் இந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு வெளியிருந்து இந்த வார்த்தையை அவரு சொல்லு ஒன்னும் ஒத்துக்கோ நாலஞ்சு தடவை இப்படியே தொடர்ந்து செஞ்சு கொண்டிருந்தாங்க. கடைசியாக தண்ணி குடிக்கக்கூட நினைக்காது நாம இவன் சொல்றத நம்மட மனசால சொல்லாம நாவால சொல்லியாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைச்சு பசு பக்சில வார்த்தை அவன் காவிரிக்கு முன்னாடி செய்யறார் ஏசி விடுறா என்ன வார்த்தை ஏசி விடுறார். அப்ப என்ன செய்யறாங்க? விடுதலை செய்யறாங்க. அம்மா அம்மா விடுதலை செஞ்ச போதும் அம்மா வேலாமோ அந்த தாயை தேடி ஓடல தகப்பனை தேடி ஓடல எங்க ஓடுறாள் நான் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வாயில் இருந்து ஒரு வார்த்தை தப்பா வந்துட்டேன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் சொல்லிட்டேன் அவர் மனசு தாங்கல வெடிக்குது எரிமலையாக இந்த மக்கமா அந்த ரோடு நெடுக ரசூலுல்லாஹ் தேடி தேடி ஓடுறாரு. ரசூலுல்லாஹ் கண்டு குடிக்கிறார் அல்லாஹ்வின் தூதரே இப்படியான ஒரு கொடுமையான நேரத்தில உங்களுக்கு திட்டினா என்ன உருவன் என்று சொன்னாங்க மனசால நான் உங்களுக்கு ஏசல்ல நாவால ஒரு நிற்ப நேரத்தில் அப்படி சொல்லிட்டு அயாவுல அவருக்கு என்ன மன்னிச்சுக்கிறேன் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மாவே நீனுடைய குடும்பமும் இந்த போல கஷ்டப்படுறீங்க இப்படி அவர்கள் உங்களை துன்பப்படுத்திருந்த போதெல்லாம் என்னை ஏசுறதுக்கு மேலால உங்களை எப்படி எனக்கு துன்பப்படுத்த உங்களால் உங்கள் மூலமாக நீ துன்பப்படுத்த முயற்சிக்கிறாங்களோ அப்படியெல்லாம் உங்களை சொல்றதை எல்லாம் நீ செய்யாது எந்த பிரச்சனையும் கிடையாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி சொன்னாலே அந்த மனசுல ஆறுதல் ஏற்படும். ரசூலுல்லாஹ் கேளுவா ஒரு வார்த்தை தவறுதலாக சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு கட்டுமையா அப்பீல் பண்றாரு. சந்தர்ப்பத்துல அம்மாவின் பக்கம் அல்லாஹ் நின்று ஒரு வசனத்தை வரக்கான் ரசூலுல்லாஹ் கிறக்கல அம்மாவுடைய நிலையை பார்த்த ஒரு வசனத்தை வரக்கான் போவாங்க இல்லாம நுகரியவ கல்வி முத்துமாயும் பின்னா சில மனித மாணிக்கங்கள் இருக்காங்க ஒரு நிர்பந்தமான உயிர் போகும் சந்தர்ப்பத்தில அந்த உள்ளத்தில ஈமான பலமாக கட்டி வச்சு கொண்டு நாவாலே
அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தை பேசுறதால இஸ்லாத்துக்கு வெளியே ஒரு வார்த்தை பேசுறதால இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்றதால அல்லாஹ் அவர்களை குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் அம்மாற பக்தர் நின்ற வரைச்ச அந்த வசனத்தை கேட்டான். அப்ப அம்மாற தலைக்கு மீறந்து எரிமறை செய்து உறுதியாகிவிடுகிறார். எந்த அளவு அந்த ஈமான் அவரை செய்திக்கு மாத்திச்சு. இன்றைக்கு பாருங்க, ஹசூலாவும் வார்த்தை பேசிட்டாங்க தப்பா சொல்லிட்டேன். இன்றைக்கு ரசூல்லாவை ஏற்றுக்கொண்ட சமுதாயம், ரசூல்லாவை தன் உயிரை விட மதிக்க வேண்டிய ஒரு சமூகம், ரசூல்லா நடவடிக்கை, ரசூல்லாவுடைய சுன்னாக்கள், அவருடைய வாழ்க்கை நடைமுறைகள் இன்றைக்கு நமது சமுதாயத்தில் எவ்வளவு வீதம் பிரதிபலிக்கிறது சிந்திச்சு பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னதுக்காக கடுமையாக என்ன செஞ்சார், உயிர் போக மாதிரி ஃபீல் பண்ணினார். இன்றைக்கு ரசூல்லாவை கேவலப்படுத்துகின்ற நிலை நம்மட உதாரணமாக ரசூலா கேவலப்படுத்துறதுன்னா அர்த்தம் அல்ல, நம்மட நடவடிக்கை ரசூலா சொன்ன ஒரு விஷயத்துக்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை நாம செய்கிறோமா என்ன செய்யும் ரசூலா நாம கேவலப்படுத்துறோம், ரசூலா கொண்டு வந்த மார்க்கத்துக்கு மேல ஏற்கனவே செய்யறோம், நடந்து போகும் என்ற அந்த நிலையை ஏற்படுத்தும். அது தெளிவாக நாம் விலகிக் கொள்ள வேண்டும். ரசூலா சொன்ன ஒரு சுன்னா பள்ளிவாசலுக்கு நுழைகின்ற போது வலது காலை வைத்து நுழைந்து என்ன வருகிறார், ரெண்டு வெட்டகால் தான் இடது காலை வைத்து செய்கிறார் நுழைகிறார். அதை புறக்கணிக்கிற மாதிரி நடந்து கொள்கிறார். என்ன நடக்குது, அல்லாஹ்வுடைய கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை கேவலப்படுத்துகிறார். கடுமையாக என்ன காரணம், ஒன்றும் கிடையாது, ஒரு வார்த்தை சொல்லுமாறு சித்திரவதை செய்யப்படுறார். என்ன வார்த்தை, குர்ஆன் படைக்கப்பட்டது என்று அஹ்மதி சொல்லு. குர்ஆன் படைக்கப்பட்டுச்சா, குர்ஆனே படிச்சு திறக்கப்படு, இன்ன அன்ஸல்லாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் என்கிற அந்த இரவில் நாங்கள் குர்ஆனை இறக்கினோம் அப்படின்னு அவ்வளவு சொல்றோம். குர்ஆன் இறங்கிச்சு, மலைய பூமிய மனுஷனை படைச்சாலும் அவ்வளவு குர்ஆனை படைக்கல. எனவே நீ என்ன செய், அடி உள்ளும் அவர் மயக்கம் ஆகுன்ற விலைக்கும் செத்து வைத்தார்கிற அளவுக்கு நீங்க அடிச்சுடுவாங்க, பார்த்தா மயக்க முட்டுக்கொண்டு பேசுவாங்க திருப்பி என்ன. அப்ப ஆக்காடு லைனா நித்தாடு இருப்பார் அந்த ஆட்சியாக. அப்போ சொல்றார், அந்த சவுக்கால நான் அகமது அகமலுக்கு அடிப்பேன், அந்த அடி ஒன்ற நான் பெற்றி ஒரு கல்லில் அடிச்ச கல் ரெண்டா புழக்கும் அந்த அளவுக்கு அந்த அடி இருந்துச்சு. அகமது நம்பல்ல நாவல் தான் செய்யல, அல்லாவுக்கும் மார்க்கத்துக்கு மாற்றமா ஒரு வார்த்தை பேசல. அவர் கடைசியா சொன்னார், இந்த அகமது பின் ஹம்பல் உயிரோடு வாழ்ந்து இஸ்லாம் சாகுவதை விரும்ப மாட்டேன், நான் மௌத்தான் இஸ்லாம் உயிர் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த அளவுக்கு உறுதியாக ஈமான் ஏற்படுத்திய மாற்றம் தான் இது. இன்றைக்கு காசை கண்டா ஈமான விலையாக கொடுக்கிற மக்கள் நிறைய சமூகத்தில் இருக்காங்க. இந்த கிறிஸ்தவ சமூகம் முஸ்லிம்கள்ல ஈமான பலவீனமானவர்கள், அவருடைய வறுமைய பொருளாதார வீழ்ச்சிய அடையாளம் கண்டு ஊடு வீடா சென்னை செய்யறாங்க, உங்களுக்கு வீடு கட்டிட்டான், நீ கிறிஸ்தவ மதத்துக்கு மாறு, ஆற மாதிரி மதத்துக்கு மாற சொல்ல வேண்டாம், வீட்டை கட்டி கொடுக்குற தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துற லட்ச லட்சமா காசை கொடுக்குற கடைசன்னு இயேசு கிறிஸ்து என்ன செய்வார், மூலையில ஒரு தனி என்ன செய்வோம், இப்படி என்ன செய்யறான். அதுக்காக வந்து இன்றைக்கு முஸ்லீம் மக்களே நாளாந்தம் மாறக்கூடிய நிலை உலகளாவது நடக்குது. அதை விட இஸ்லாம் பரவி கொண்டு போற விஷயம். ஆனா முஸ்லீம்கள் என்ன செய்யறான், இப்படி செட்டியான ஈமான் பேசிக்க ஒழுங்கா உள்ள ஈமான், அதனால இவ்வளவு கஷ்டமான நிலையில கூட என்ன சாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பின்னுக்காக இஸ்லாத்தை உதயவானவர்களை கடும் மரத்துல கொண்டு கட்டி வச்சு போட்டு மேலுக்கு வாழ் வைக்கப்படும். வாழை வைக்க கொள்ள என்ன செய்யறான், பொதுவாக ஒரு மரண தண்டனை
ஒரு தூக்கான கையில் கடைசி அந்த என்ன ஆசை இதெல்லாம் கேட்பாங்க. அன்றது அந்த காலத்துல அந்த பழம் இருந்துச்சு. உபயோகத்துல கடல் மரத்துல கட்டி மேலுக்கு தலைக்கு மேலே செய்யுது. வாழ்க்கைக்கு நேச்சர் ஆல் ட்ரெண்டா செய். அப்ப என்ன வந்து விருப்பம் அப்படின்னு கேட்காங்க. சொல்றார், எனக்கு ரெண்டரை காலத்து சொல்றதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் தான். அப்ப சந்தர்ப்பம் புதுவாடி ரெண்டரை காலத்தையும் அவசரமா தொழுவார். புதுவாடி சொல்றாரு, நான் இந்த ரெண்டரை காலத்தையும் நீளமாக நீட்டி தொழுதிருப்பேன். நீங்க சில நேரம் நினைப்பீங்க என்ன செய்யறான், தன்னோட உயிருக்கு பயந்து தொழுவில் அந்த நேரத்தை கழிக்கலாம் என்று நினைச்சிருவீங்களே, அந்த நினைப்பு விளப்படாங்கிறதுனால மிக்க அவசரமாக தொழுதேன். கடை சந்தர்ப்பத்துல என்ன நடக்குது, தொழப்போதான் என்ன செய்யறார் அவருடைய நிலையை பாருங்க. கடைசியா நான் மூத்தாகும் அந்த நேரம் அல்லாவுக்கு செய்வதற்கு கடமை செஞ்சு மட்டும் நான் மூத்தாகணும் இவ்வளவு உணர்வுன்றத பாருங்க. விவசாயம் தெரியுமா உணர்வு மூத்தாப்பா இந்த பிள்ளை உத்தி குடும்பம் அனைவரை விட்டு நான் பேசிய போறேன். எல்லா மக்களும் குவிஞ்சி இருக்கிற ஒரு சபை, மக்களுக்கு முன்னாடி இந்த உயிர் பிரிய போகுது. அப்ப இந்த நிலைமை எப்படி இருக்கு, உங்களை தன்னை பற்றி ஒரு சிரிச்சு பாருங்க. அவருடைய நிலைமை எப்படி அப்படி இருந்தார் அவரே சேர்ந்த அல்லாவுக்கு ரெண்டு ரக்கா தொழுது போட்டு போவேன். என்னுடைய அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு நாங்க ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாத்தினுடைய என்ன மூலாதார நபி, அந்த நபியில கால ஒரு சின்ன முள்ளு தச்சா கூட என்ன தாண்டி சொல்றேன். நினைச்சிருந்தாங்க ஆனா ஈமான கொண்டு வந்தாங்க, இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க, அதுக்கு பிறகு தான் செய்து இப்படியான ஒரு அன்பு நிலை. இப்ப அவர் தலையில வைக்கப்பட செய்து வளர்க்கப்படு தலைக்குள்ளால அந்த வாழ் வருகின்ற நிலப்பாடு எப்படி இருக்கணும், சந்தோஷப்பாட்டு ஏற்றுக்கொள்வார். அப்படியே ஒவ்வொரு அங்க ஒவ்வொரு பார்ட்ஸ் பார்ட்ஸ் செய்து அப்படியோ முதல் இரண்டாக பிரிக்கப்படுவார். இத்தனை மக்களுக்கு நன்றி. இதுதான் ஈமான் என்கின்ற இந்த விசுவாச ஏற்படுத்திய உயிர் வாழ வைத்த சாபாக்கள் இப்படிதான் அந்த இஸ்லாம் வளர்த்திச்சவர்கள். இஸ்லாத்துக்காக எதையும் செய்கின்ற மனோநிலைய இந்த வரலாற்று பின்னணியில் தான் சொன்னோம். அப்படிலாம் சாபா நானும் போய் என்ன செய்ய போறேன் இப்படி மௌத்த அப்படியே இல்லை. நமக்கு அந்த நிலைமை அப்ப என்ன செய்யலை சரியில்லை. நாம இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் கஷ்டப்பட்டாங்க, இந்த தீனுக்காக. இன்றைக்கு அந்த தீன தன்னுடைய உயிரை விலையாக கொடுத்து இந்த தீனை உருவாக்கி என்று தந்து கொண்டு போயிருக்காங்க. பின்பற்றுறது செய்யுது நம்ம சமுதாயத்துக்கு கஷ்டமாயி. அவர்களும் இளைஞர்கள் தான், நாங்களும் இளைஞர்கள் தான். நமக்கும் அவருடைய ஈமானுக்கும் இடையில ஒரு திராசை நம்மளுடைய ஈமானையும் அவருடைய ஈமானையும் போட்டு பாருங்க. ஆக வேறு கோழி நம்மளுடைய ஈமான் பாருங்க இல்லை அவருடைய ஈமான செய்யும் பஞ்சமா கதிச்சு. எனவே ஈமான் என்கிறது இப்படியான ஒரு சமூகத்தில் உருவாச்சு. நம்ம வாழ்க்கையில செய்யணும், இதிலிருந்து நிறைய பாடங்களை அதிகமாக பெற வேண்டிய எந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய அந்த கட்டுப்பாட்டை மீறி செயல் செய்வதற்கு பாவம் செய்வதற்கு நல்ல பாவங்கள் காட்டுகின்ற பதவி தான். பாவம் செய்கிறத நல்லாக ருசியா காட்டுகின்ற பருவம் இந்த பருவம் தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஹ்ஷர் மைதானத்துல ஒரு மைலுக்கு மேல சூரியனை கூட வச்சிருக்கோம். அன்றைக்கு எத்தனை கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் இன்றைக்கு வெளியாக உடுப்பு போடாம நிக்கலாம். அந்த அளவுக்கு இது உடம்பு கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சூரியனை கூட ஒரு மைலுக்கு மேல வைப்பான். இப்ப நம்மட நிலை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, மூளை எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும் வெப்பத்தால், உடம்பெல்லாம் கொதியெல்லாம் திருத்தங்கள் எல்லாம் என்ன செய்யும் கலா கலந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அதனுடைய விளைவு உடம்பெருந்து செய்யும் ஒழுகுன்ற அந்த வேதைகள் எல்லாம் ஆறுகளாக ஓடும் அந்த மைதானத்துல. அப்ப நம்மட அந்த நேரத்துல எங்களுடைய தாகம் எப்படி நம்ம யோசிச்சு பாருங்க,
ஒரு நாளைக்கு 26 மனுஷன் நாம முடிக்கலண்டா தண்ணி நம்ம நாம அழ மனுஷனா வைத்துருவோம். 50,000 வருஷம் நிற்கும் அஸ்வமேதானது. இப்ப நம்ம நிலை எப்படி யோசிச்சு பாருங்க, சும்மா நிக்கிறதில்ல, மேலுக்க சரி சூரியன் அழகாக தன்னுடைய கதிர்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும், ஓடும் சமுத்திரமாக, ஆறாக, கடலாக, வியர்வை மனுஷன் உடம்பிலிருந்து ஓடும். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தன் ஆசுடைய நிழலை கொடுத்தான். ஏ சுருமாறி இருக்கிறார் ஆசுடைய நிழல். அதுல அல்லாஹ் ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஷாபு நஷரத்தி இபாதத், நாமரா நாமண்டா இபாதத்தில அல்லாவுக்கு வணங்குகின்ற, அல்லாவை இபாதத்து செய்கின்ற விஷயத்தில் தன்னுடைய வாழ்நாளை செலவிட்ட ஒரு இளைஞன் என்ற சொல்லுவா பட்டியல் போறாங்க. அந்த விளைஞர் கொண்டு நாம் ஒவ்வொரு என்ன செய்யணும், நம்மளை பேர்கள் பதிவு செய்யப்படணும் என்றிருந்தா நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட வெற்றி அதில் பதிவு செய்யப்படுவது நம்மள கையாக இருக்கு. பதிவு செய்யப்படுவது என்பது நம்மள கையில் தான், வேற ஆர்ஜ கையிலையும் கிடையாது. அப்ப ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொருவர் நாம் நம்மள அடி உள்ளத்தில் என்ன செய்யணும், அந்த அரசின் நிழலுக்கு இளைஞனாக நாம் பெறணும். நாம தான் நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு எடுக்கணும். நான் இஸ்லாத்துக்கான ஐந்து செஞ்சேன் மனுஷியாலும் தொழுவதும் அப்படியே இல்லை. அடுத்த லைஃப் நமக்கு இருக்கு, வாழ்க்கை என்பது உலக வாழ்க்கையிலே அதை சரியான ரூட்ல கொண்டு போவோம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீன் ஈமான் இந்த விஷயங்கள்லையும் நாங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த உலக வாழ்க்கையில நான் வாழ்றது பொறுமான. உலக வாழ்க்கை என்ன செய்யுது, பார்த்த உடனே பெரிய ஆடம்பரமான பெரிய இன்பம் அத்தியிருக்குது, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்ப அலெக்சாண்டர் தான் அது தெரியும் உலகத்தில பெரிய ராணுவ வீரனாயிருந்தான். இவரோட வாழ்க்கை முழுவதும் இடம் இடங்களை நாடுகளை குறிப்பதாகவே இருந்துச்சு. வாழ்நாள நல்ல சந்தோஷமா கழிக்கல. கடைசியாக மரணத்தினுடைய நிலையில தன்னுடைய அடியாக்களை பற்றி சொல்றான், பாபா நினைப்பு வாழ்க்கை முழுவதும் நாடுகளை குறிப்பதிலே கழிக்கிட்டேன், ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்கலையே, இப்ப நான் சாக போறேன். அப்பதான் எனக்கு புத்தி குடிவடையுது. அந்த ஆட்களை கூப்பிட்டு சொல்றான், டேய் நான் செத்து போனா என்னை கூட நீங்க புதையே புதையே ரெண்டு கையும் வெளியே வச்சு போறீங்க. ஏன் தெரியுமா, இந்த அலெக்சாண்டர் இந்த உலகம் முழுவதும் நாளை புடிச்சு புடிச்சு வாழ்க்கையில கழித்தார். கடைசியா ஷாக்குள்ள வெறும் கையோட எதுவும் கிடையாது, ரெண்டு மக்கள் விஷயட்டும் ஒரு பாடம் புரட்டும் என்று சொல்லி தன்னுடைய வேலையாக்களுக்கு சொன்ன வரலாறுடைய வரலாற்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதான் கை ஒன்றும் கிடையாது. சந்தர்ப்பத்தை சொல்றாங்க இந்த உலக வாழ்க்கையினுடைய பெருமானத்தை இந்த உதாரணத்துல விளையோட ரைட் எல்லாம் போகும். அழகான உதாரணத்தை கூட வழங்கப்பட்டாங்க. ஒரு ஆள் கடல்ல பிரயாணம் போறாரு, போறவர் தன்னுடைய கையினுடைய அஞ்சு விரல்ல ஒரு விரல் என்ன செய்யறாரு, கடலுக்கு அப்படி நுழைங்க, இது வரைக்குமே செய்யுது படுது. அப்படியே அந்த விரல் எடுத்து பார்க்க, நாலு பக்கம் பார்க்க, பார்த்து கொண்டு இந்த விரல்ல எவ்வளவு நீர் ஒட்டி, அந்த ஒட்டப்பட்ட நீர் அவ்வளவும் தான், என் விரலை நினைத்த நீர் அவ்வளவும் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இன்பம். அந்த கடல் இருக்கின்றது, அதுதான் மறுமையின் இன்பம். இப்ப எதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம், இந்த விரல பட்ட இன்பத்தை தான் தகர செய்யறோம், பெரும் சமுத்திரமா பார்க்கணும், கடல் சும்மா கிடக்கு, அதான் சொர்க்கத்தினுடைய இன்பம் என்று சொல்றா உபமானப்படுத்தி காட்டுறாங்க. இதந்த உதாரணத்தின் உபமானத்தை செட்டியாக கம்பிடிச்சா விளங்கினோம்டா உலக வாழ்க்கையுடைய பொறுமான நமக்கு விளங்கும். அப்ப நாம நடமாடும் சொர்க்கவாதிகளாக எங்களை நாம் மாற்றிக் கொள்ளலாம். இன்னொரு இடத்துல ரசூலுல்லா சொல்றாங்க, ரசூலுல்லா அப்படி சஹாபாக்கள போகக்குள்ள ஒரு ஆள் வந்து செத்துக்கிறாங்க, செத்த ஆட்டுல புழுத்தான் இருக்கு. ரசூல் அந்த ஆட்டுடைய சொல்லி அப்படி பிடிச்சே செய்யறாங்க. ரசூலுல்லா வயசு போனாலும் நிச்சயம் என்ன கம்பீரமான ஆண் சொல்றாங்க, ஏற்கனவே ஊனமுள்ள ஆடல்
சும்மா இந்த விழாக்கள் வாங்க மாட்டாங்க, இப்ப செத்து வர கிடைக்கும். இதை போய் யாரும் ரசூலா வாங்குவாங்களான்னு கேட்காங்க. ரசூலா சொல்றாங்க, நீங்க வாழ்ற உலகிலவா அல்லாஹ்விடத்தில் இந்த செத்து ஆட்டி கேட்கிற பெருமதி கூட நீங்க வாழ்ற உலக வாழ்க்கையிலோ அதுல இன்பங்களே இல்லை அப்படின்ற சொல்லிடுறாங்க. உலக வாழ்க்கை இன்பங்கள் உபமானப்படுவாங்க. இதுக்காக தான் நமக்கு தேவை. அதனால் அன்புக்குரிய இளைஞர்களே, மாணவர்களே, நமது வாழ்க்கை இறைவனுக்காக வேண்டி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய நீருக்காக வேண்டி இருக்க வேண்டும். ஈமான் ஏற்படுத்திய மாற்றங்கள் நமது வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கோம். இந்த மாற்றம் நம்மளோட வாழ்க்கையில் வரலன்னா நாம வாழ்றதுல எந்த பெருமதியும் கிடையாது, எந்த பெருமானமும் கிடையாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே நமது வாழ்க்கை ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு அங்கங்களிலும் அல்லாஹ் அவனுடைய மார்க்கம் அவனுடைய தீன் மேலோங்குவதற்கு என்னால் என்ன பணி செய்ய முடியும் என்பதை ஒவ்வொருவரும் செய்யணும். 5 நேரத்துக்கு டைமுக்கு தொடர போறேன். நான் படிக்கின்ற படிப்புகளை ஊக்கமாக படிக்கிறேன். அல்லாஹ்வு செய்ய வேண்டிய இபாதத்துக்கு ஒழுங்காக செய்கிறேன். சுன்னத்தான நோன்புகள் முன்பின் சுன்னாக்கள் இவை நடைமுறைப்படுத்துறேன். ரோட்டில் பாதையில போகக்குள்ள அதில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள்னு செய்யறேன், கடைபிடிக்கிறேன். தாய் தந்தைகளோட ஒழுங்கா வாழ்கிறேன். முதியவர்களோட இளைஞர்களோட இளையாக்களோட ஒழுக்கமாக வாழ்கிறேன். இதுதான் இஸ்லாம் பேர். நான் ரோட்டில போகக்குள்ள கல்லொன்று கிடைக்கும். இப்ப நாம சிந்திக்கணும், இந்த கல்லு இந்த கால் அடிபட்டால் எப்படி இருக்கும், இன்னைக்கு வலிக்கும். இதே கொண்டு என் சகோதரன் அதால விரும்புகின்ற போது அவனுக்கும் இதில் அடிபட்டா என்ன செய்யுது, அவன் நோவினைப்படுவான். அல்லது பைக்கில் வாகனச்சு அதில் விடறி விழுந்து ஆக்சிடென்ட் ஆகுறதே. எனவே அந்த கல்ல தன் காலில் உத்திரி போட்டு போறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்தில் இருப்பதை நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முள்ளு ஒரு கல்லு கிடக்கும் தூக்கி அதை ஓரத்துல அகற்றிப்பட்டு போனார். மக்களுக்கு அது இடைவு செய்யும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அதுக்கு சொர்க்கத்தை பரிசாக கொடுப்பான். சொர்க்கம் போறதுக்கான அமல்கள் ரோட்ல கல்லாம் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். நம்மள வாழ்க்கை என்ன செய்யுது, நாம தூங்குறோமா, புது செய்து கொண்டு அழகாக துவா ஓதிக்கொண்டு தூங்கினால் எங்களை தூக்கம் கூட இபாதத்தாக மாறும். அது கூட நமக்கு என்ன, நன்மையாக மாறும். நாம ஒரு முஸ்லிமான ஒரு இளைஞன ஒரு முஸ்லிமான ஒரு முதியவரை பார்த்து நாங்கள் புன்னகை கூப்புறோம், நம்மள நன்மையில தர்மம் செய்தா எழுதப்படு. நம்மளை சொர்க்கம் என்ன செய்யுது, நெருங்கி வாழ்ந்து அழைக்குது. நாம தூரத்துல செய்யறோம், மறந்த நோட்டம் ஓடுறோம். இதுதான் நம்மட நிலை. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை வெற்றி சொர்க்கமா நரகமா என்பதெல்லாம் நம்மட கையிலே வந்திருக்கிறான். எனவே ஒவ்வொருவரும் எங்களை சரியாக இடை போட்டு நாம் எந்த விஷயங்கள் குறைவாக இருக்கிறோமோ அவைகளை நிறைவேற்ற வேண்டும். ஈமானுக்காக வேண்டி வாழ வேண்டும். ஈமான் இடையோடு எந்த சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் வாழ வேண்டும் என்ற இந்த பாடத்தை இந்த கிளாஸில் நீங்கள் ஒரு படிப்பினையாக பெற்றுக் கொள்ளுங்கள். வல்ல அல்லாஹ் நமது செயல்களையும் நமது உணர்வுகளையும் அவனுக்கு கட்டுப்பட்ட அவனுடைய திருப்பத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அம்சங்களாக அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக.